Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiyalah wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lah wa ashhadu anna muhammadan abduhu wa rasuluhu ya ayyuhalladhina amanu taqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun ya ayyuhan nasu taqu rabbakumulladhi khalaqakum min nafsin wahida wa khalaqa minha zawjaha wa batha minhuma rijalan katsiran wa nisaa وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ وَقُولُوا قَوْلًا سَدِيدًا يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا أَمَّا بَعْدُ فَإِنَّ أَصْدَقَ الْحَدِيثِ كِتَابُ اللَّهِ وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار கணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் ஏராளமான மதங்கள் பின்பற்றப்படுகின்றன. ஏராளமான நாடுகளில் வெவ்வேறான கொள்கைகள், வெவ்வேறான இசங்கள் பின்பற்றப்பட்டு வருகின்றன. ஆனால் ஒரு நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் ஏதாவது ஒரு மதத்தின் மீது வெறி கொண்டவர்களாக இருந்தால், அந்த நாட்டில் மற்ற மதங்களை பின்பற்றுகிற மக்கள் மீது அத்துமீறல்கள் நிகழ்த்தப்படுவது, அவர்களை அடக்கி ஒடுக்குவது போன்ற செயல்களெல்லாம் இன்றைக்கு உலகத்தில் பல்வேறு நாடுகள் நடைபெற்று வருகின்றன. எனவே இன்றைய உலகத்தின் தேவையாக அவர்கள் எந்த மதங்களை பின்பற்றினாலும், எந்த கொள்கையை பின்பற்றினாலும், அவர்களுக்கென்று மத சுதந்திரங்களை அளிக்கக்கூடிய கடமை ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது. இல்லை என்றால் அது ஒரு பெரிய புரட்சியை, பெரிய விளைவை உருவாக்கிவிடும். சமகால நிகழ்வாக நம்முடைய அண்டை நாடான இலங்கையில் இன்றைக்கு அதிபர் நாட்டை விட்டு ஓடுகிறார். அதற்கான காரணங்களாக என்ன சொல்லப்படுகிறது என்றால், கொரோனாவுடைய பிரச்சனைகளுக்கு பிறகு கடுமையான பொருளாதார நெருக்கடி, கடுமையான பொருளாதார நெருக்கடியால் இன்றைக்கு இலங்கை இன்றைக்கு இப்பேற்பட்ட நிலைமைக்கு ஆளாகி இருக்கிறது என்று வெறுமனே பொருளாதார நெருக்கடியை மட்டும் காரணமாக்குகிறார்கள். அப்படி இல்லை. இலங்கையில் கடந்த சில ஆண்டுகளாகவே முஸ்லிம்கள் மீது அவர்களை இழைக்கப்படுகிற அநீதிகள், இந்த நாட்டை புத்த மத நாடாக மாற்ற வேண்டும் என்பதற்காக அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகள், இயற்றப்படுகிற சட்டங்கள், அடக்குகிற ஒடுக்குமுறைகள், இவைகளெல்லாம் நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கிற சிந்தனையிலிருந்து மாற்றி நம்முடைய நாடை புத்த மத நாடாக மாற்ற வேண்டும் என்பதில் அவர்கள் செலுத்திய கவனமும் இன்றைக்கு இலங்கையில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகளுக்கு காரணம். சமகால வரலாற்றை நாம் எடுத்துக்கொண்டால், 1991 சோவியத் யூனியன் என்று அழைக்கப்படுகிற ரஷ்யா மிகப்பெரிய நிலப்பரப்பை கொண்ட ஒரு நாடாக இருந்தது, சோவியத் யூனியன். அந்த சோவியத் யூனியன் என்பது ஒரு கம்யூனிஸ்ட் நாடு. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய ஆளுகைக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் இந்த கம்யூனிச சித்தாந்தம் தான் வளர வேண்டும், கம்யூனிச சித்தாந்தத்தை தான் பின்பற்ற வேண்டும் என்று அவர்கள் இயற்றிய ஒரு சட்டங்கள், அதற்காக எடுத்து வைத்த முயற்சிகள் சோவியத் யூனியனை என்ன ஆக்கியது தெரியுமா? சின்ன பின்னமாக்கி பல்வேறு துண்டுகளாக மாற்றியது. உடைந்த சோவியத் யூனியன்ல இன்றைக்கு 6 முஸ்லிம் நாடுகள் இருக்கின்றன. ஆப்கானிஸ்தான், தஜிகிஸ்தான், கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கஜகஸ்தான், துர்க்மெனிஸ்தான் என்று 6 முஸ்லிம் நாடுகள் உடைந்த சோவியத் யூனியனில் இருக்கின்றன. அதே போல மால்டோவா கிறிஸ்தவ நாடு,
உக்ரைன் கிறிஸ்தவ நாடு, பெல்லாரஸ் கிறிஸ்தவ நாடு, இவைகளெல்லாம் ஒட்டுமொத்தமாக சோவியத் யூனியன் என்று அழைக்கப்படக்கூடிய தேசத்தில் ஒரு நாடாக ஒரு பகுதியாக இருந்தவைகள். இந்த நாடு முழுக்க கம்யூனிசம் தான் வளர வேண்டும் என்று அவர்கள் எடுத்து வைத்த முயற்சிகள் நாட்டை பல்வேறு துண்டுகளாக மாற்றிவிட்டது. அதே போல இன்னைக்கு இந்தியாவில் முயற்சிகள் செய்யப்பட்டு வருகின்றன. இந்தியாவை ஒரு குறிப்பிட்ட மதத்திற்குரிய நாடாக மாற்ற வேண்டும், எனவே அடுத்த மக்களை நாம் அந்த மதத்தை வளரவிடக்கூடாது என்றெல்லாம் ஏராளமான சட்டத்திட்டங்கள் இயற்றப்பட்டு வருகின்றன. எனவே இன்றைக்கு உலகத்தினுடைய இன்றியமையாத தேவையாக மத சுதந்திரம் என்பது அவசியமாக தேவைப்படுகிறது. இந்த மத சுதந்திரத்தை பொறுத்தவரை இஸ்லாமிய மார்க்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் எந்த அளவிற்கு மக்களுக்கு மத சுதந்திரம் வழங்கப்பட்டது? இஸ்லாம் என்பது அல்லாஹ்வுடைய மார்க்கம், இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் தான். இஸ்லாத்துடைய அடிப்படை கொள்கை என்ன? அல்லாஹுவை வணங்க வேண்டும், அவனுடைய தூதரை பின்பற்ற வேண்டும். அல்லாஹுவை மாத்திரம் மட்டும் வணங்கினால் இம்மையிலும் வெற்றி, நம்முடைய இறப்பிற்கு பிறகு நாளை வர இருக்கிற இன்னொரு மறுமை வாழ்க்கையிலும் வெற்றி. அல்லாஹுவை வணங்கவில்லை என்றால், அல்லாஹுக்கு நிகராக வேறு யாரையாவது வணங்கினால் அல்லது அல்லாஹுவை மறுத்தால் அவர்களுடைய மறுமை வாழ்க்கை என்பது வெற்றியாக அமையாது, அது தோல்வியாக அமையும் என்பது இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை. அப்ப இவ்வளவு ஆணித்தரமாக இஸ்லாத்தில் அல்லாஹுவை வணங்கினால்தான் நாளை மறுமையில் சொர்க்கம், இல்லை என்றால் சொர்க்கம் கிடைக்காது என்று ஆணித்தரமான கொள்கையை போதிக்கிற இஸ்லாத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? சூரத்துல் பக்ராவுடைய 256வது வசனம், லா இக்ராஹ ஃபித்தீன் கத் தபையன ருஷ்து மினல் கை. லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் எந்த வற்புறுத்தலும் கிடையாது, இந்த மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் கிடையாது. கத்த பையன ருஷ்து மினல் கை, அசத்தியத்திலிருந்து வழிகேட்டிலிருந்து நேர்வழி தெளிவாகிவிட்டது. அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்லுகிற விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய மார்க்கம் இஸ்லாம், அல்லாஹ்வை வணங்கினாதான் மறுமையில ஜெயிக்க முடியும். ஆனால் இந்த வசனத்தில் இறைவன் சொல்லுகிற செய்தி, லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த தீன் என்னுடைய தீன், அல்லாஹ்வுடைய தீன். அப்படி இருந்தும் கூட இந்த மார்க்கத்தில் நீங்கள் கட்டாயமாக இருந்துதான் ஆக வேண்டும் என்று எந்த வற்புறுத்தலும் உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு பிடித்திருந்து இஸ்லாம் தான் நேர்க நேரான மார்க்கம் என்று இருந்தால் இருக்கலாம், இல்லையா இவாடு போய்கிட்டே இரு, யாரையும் நிர்பந்திக்க போறதெல்லாம் இல்லை, யாரையும் வற்புறுத்த போறதெல்லாம் இல்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் பேசுகிறான். அதே போல சூரத்துல் கஹ்ஃபினுடைய 29வது வசனம், வகுலில் ஹக்கு மிர் ரப்பிக்கும், நபியை அல்லாஹ் சொல்ல சொல்லுகிறான், வகுலில் ஹக்கு மிர் ரப்பிக்கும் ஃபமன் ஷா ஃபல் யுக்மின் வமன் ஷா ஃபல் யக்ஃபுர். இந்த செய்தியானது, இந்த மார்க்கமானது அல்லாஹ்விடமிருந்து வந்தது. வகுலில் ஹக்கு மிர் ரப்பிக்கும், இந்த ஹக்கு, இந்த சத்தியமானது அல்லாஹ்விடமிருந்து வந்தது. ஃபமன் ஷா மின்கும் ஃபமன் ஷா ஃபல் யுக்மின், நீங்கள் யாரெல்லாம் முக்மீன்களாக இருக்க ஆசைப்படுவீர்களோ முக்மீன்களாக இருக்கலாம். வமன் ஷா ஃபல் யக்ஃபுர், யார் நிராகரிக்கிறீங்களோ அவர்கள் நிராகரிக்கலாம். அல்லாஹ் சொல்ற செய்தியை பாருங்க, இந்த செய்தி அல்லாஹ்விடமிருந்து வந்தது. அல்லாஹ்வை வணங்கினா தான் மறுமையில ஜெயிக்க முடியும். சரி, அப்படி இருக்கிறப்ப அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கலாம்? அடே, இந்த செய்தி என்கிட்ட இருந்து வந்திருக்கிறது, நீங்க எப்படியாவது பல்லை கடித்து கொண்டாவது இதுலயே நீங்க இருந்துருங்க, இல்லைன்னா மறுமையில தோத்து போயிருவீங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல. சத்திய மார்க்கமாக இஸ்லாம் இருந்தும் கூட அல்லாஹ் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? ஃபமன் ஷா ஃபல் யுக்மின், விரும்புனா நீ முக்மீன்களாக இருங்கள். வமன் ஷா ஃபல் யக்ஃபுர், இல்ல எங்களுக்கு அல்லாஹ்லாம் வேண்டாம், நாங்கள் நம்ப மாட்டோம் அப்படி நிராகரிக்கலா, அப்படி நிராகரிக்கிறதால நிராகரிச்சுட்டு போங்க என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த வசனத்திலும் குறிப்பிடுகிறான். ஆக இந்த ரெண்டு வசனங்களுமே
இஸ்லாம் என்பது அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்று தெரிந்தும் கூட இந்த மார்க்கத்துல வற்புறுத்தல் கிடையாது. நீங்க முக்மின்களா இருந்தா இருங்க, இல்ல காஃபிரா இருக்கிறேன் அப்படின்னாலும் அப்படி இருந்துட்டு போங்க என்று வற்புறுத்தலுக்கு இடமளிக்காத மத சுதந்திரத்தை அளித்த ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது. ஏன் இன்னும் சொல்ல போனால் நம்ம அனைவருக்குமே தெரிந்த சூரா சூரத்துல் காஃபிரூன் 108வது அத்தியாயம். குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஅபுது மா தஅபுதூன் வலா அன்தும் ஆபிதூன மா அஅபுது வலா அன ஆபிதும் மா அபத்தும் வலா அன்தும் ஆபிதூன மா அஅபுது லக்கும் தீனுக்கும் வலியதீன். அல்லாஹ்வுடைய தூதரை மக்கத்து முஷ்ரிக்குகளை அழைத்து சொல்ல சொல்லுகிறான் இறைவன். குல் யா அய்யுஹல் காஃபிரூன், இந்த மாதிரி இறைவனை நிராகரிக்கிறவர்களே, லா அஅபுது மா தஅபுதூன், நீங்கள் வணங்குபவற்றை நான் வணங்குபவன் கிடையாது. நீங்க எதையெல்லாம் வணங்குறீங்களோ அதை நான் வணங்க மாட்டேன். நான் யாரை வணங்குறனோ அதை நீங்க வணங்க மாட்டீர்கள். நீங்க யாரை வணங்குறீங்களோ அதை நான் வணங்க மாட்டேன் என்றெல்லாம் சொல்லி கடைசியில லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்களுக்கு உங்களின் மார்க்கம், எங்களுக்கு எங்களுடைய மார்க்கம். எப்படி பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதரு அல்லாஹ் சொல்ல சொல்றது உண்மையான மார்க்கமாக இருக்கிற இஸ்லாத்துல லக்கும் தீனுக்கும் வலிய தீன், நீங்க வணங்குறத நான் வணங்கல, நான் வணங்குறவனை நீங்க வணங்கல, லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்களுக்கு உங்களின் மார்க்கம், எங்களுக்கு எங்களின் மார்க்கம் என்று. இஸ்லாத்தில் நீ அந்த மதத்துல இருக்கிறேன் இருந்துட்டு போ, இஸ்லாத்துல இருக்கிறியா இருந்துட்டு போ, உனக்கு எங்கே பிடிச்சிருக்கோ நீ அங்கே இருக்கலாம் என்று. சுதந்திரமானது இஸ்லாமிய மார்க்கத்தில் மிக அதிகமாக வழங்கப்பட்டிருக்கிறது. இதுவெல்லாம் இன்றைக்கு உலகத்தினுடைய முக்கிய தேவைகள். இன்றைக்கு உலக நாடுகள்ல குறிப்பா இந்தியாவில் என்ன நடைபெறுகிறது, முஸ்லிம்களுக்கு எதிரான பல்வேறு சட்டங்கள், முஸ்லிம்களுக்கு எதிராக பல்வேறான சதி திட்டங்கள். ஏன் இவைகள் எல்லாம், முஸ்லிம்கள் ஏன் அப்படி ஏன் நடக்கிறாங்க அப்படின்னா, அவர்கள் சார்ந்திருக்கிற மதம் இஸ்லாம். அப்ப மத சுதந்திரமானது இந்தியாவில் இருக்கிறதா, மத சுதந்திரம் இலங்கையிலே வழங்கப்பட்டதா, பல்வேறு ஐரோப்பிய நாடுகள்ல முஸ்லிம்கள் மீது கொடூரமான தாக்குதல்கள், நிறைய சட்டத்திட்டங்கள், எதிரான சட்டத்திட்டங்கள், ஏன் அங்கே நமக்கான மத சுதந்திரம் வழங்கப்படவில்லை. ரோஹிங்கியாவில் முஸ்லீம்கள் அடித்து கொலை செய்யப்பட்டார்கள், ஏன் முஸ்லீம்களுக்கு அங்கே மத சுதந்திரம் இல்லை. அப்ப இன்றைய உலகத்தின் தேவை என்ன தெரியுமா, ஒரு நாடு அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் அந்த நாட்டில் ஒவ்வொரு மக்களுக்கும் மத சுதந்திரம் அளிக்கப்பட வேண்டும். இஸ்லாம் உண்மையான மார்க்கமாக இருந்தும் கூட மேற்கண்ட வசனங்கள்ல அல்லாஹ் சொல்லுகிற செய்தி என்ன, புடிச்சா இரு பிடிக்கலனா போ, நிர்பந்தம் கிடையாது. நீ அப்படி இருக்கினா இரு, நீ இப்படி இருக்கினா இரு, லக்கும் தீனுக்கும் வலிய தீன் என்று இறைவன் திரும்ப 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 பல்வேறு இடங்களில் இதை சொல்லிக்கொண்டே வருகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் மக்காவில் 13 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். மக்காவில் அவர்கள் வாழ்ந்த போது அவர்கள் சாதாரண ஒரு குடிமகன், சிட்டிசன் மக்காவில். 13 ஆண்டுகளுக்கு பிறகு அங்கிருந்து நாடு துறந்து மதீனாவிற்கு வருகை தந்தார்கள். மதீனாவின் நிலைமை என்ன, மதீனாவில் வந்த உடனேயே மக்களுடைய ஏகோபித்த ஆதரவு கிடைத்ததனால் மதீனா என்கிற நாட்டினுடைய ஜனாதிபதியாக அதிபதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இதுவரைக்கும் மக்காவோட குடிமகன், இன்றைக்கு மதீனாவில் அவர்கள் தான் ஜனாதிபதி. இந்த ஜனாதிபதியாக இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் எனக்கு என்ன முஸ்லீம்கள் மட்டுமா இருந்தார்கள், ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் பண்ணி போனாங்கல்ல நாடு துறந்து, அப்ப மதீனாவில் யாரெல்லாம் இருந்தாங்க தெரியுமா, முஸ்லீம்கள் இருந்தார்கள் மெஜாரிட்டியாக. அதே போல சில இணை வைப்பாளர்களும் இருந்தார்கள், அதே போல யூதர்களும் இருந்தார்கள். 3 வகையான யூதர்கள் இருந்தார்கள், பனு கைனுகா, பனு நலீர், பனு குறைலா. இவ்வாறு 3 பிரிவுகளைச் சேர்ந்த யூதர்கள் மதீனாவிலே வாழ்ந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய நபி என்ன செஞ்சிருக்கலாம், இந்த நாடு இஸ்லாமிய நாடு, இந்த நாட்டில் வேற எந்த மதங்களையுமே பின்பற்றப்படக்கூடாது, நான் அல்லாஹ்வுடைய தூதர்,
அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல, அப்படி சொன்னாங்களா? இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுடைய அதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பிறகு அங்கே மக்கள் மத்தியில் ஒரு ஒப்பந்தம் போடப்படுகிறது, இந்த நாட்டை நம்ம எப்படி ஆட்சி பண்ணணும்னு. அதிலே யூதர்களோடு போடப்பட்ட ஒப்பந்தத்தில் முதலாவது கருத்து என்ன தெரியுமா? முதலாவது செய்தி ஷரத்து, இந்த நாட்டில் மதீனாவில் யூதர்கள் முஸ்லிம்களை போலவே நடத்தப்படுவார்கள். நீங்க ஒன்று இரண்டாம் தர குடிமக்களால் நடத்தப்பட மாட்டீங்க, முஸ்லிம்கள் தான் மெஜாரிட்டியா இருக்கிறாங்க, அதனால உங்களுக்கு எல்லாம் அந்த சுதந்திரம் எல்லாம் கிடைக்காதுன்னு இரண்டாம் தர குடிமக்களாக நீங்கள் நடத்தப்பட மாட்டீர்கள். உங்களுக்கு முழுமையான மத சுதந்திரம் உண்டு, நீங்கள் உங்கள் மதத்தை தாராளமாக பின்பற்றலாம் என்று போடப்பட்ட ஒப்பந்தத்துடைய முதலாவது ஷரத்தே யூதர்களுக்கான மத சுதந்திரம் முழுமையாக வழங்கப்பட்டது. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் நம் எல்லோருக்குமே தெரியும், ஹுதைபியா உடன்படிக்கை ஏறக்குறைய ரசூலுல்லாஹ் மதீனாவிற்கு வந்து ஒரு 6 ஆண்டுகள் கழித்து ஹிஜ்ரி 6ல் ஹுதைபியா உடன்படிக்கை. ஹுதைபியா என்கிற இடத்துல நடந்த உடன்படிக்கையில் மக்கத்து முஷ்ரிக்குகளுக்கு மத்தியில் ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு கருத்து என்ன தெரியுமா? மக்கத்து முஷ்ரிக்குகள் சொல்கிறார்கள், எங்களிலிருந்து யாராவது, மக்காவிலிருந்து யாராவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மதீனாவிற்கு வந்தால் நீங்கள் அவர்களை எங்களிடத்தை திரும்பி ஒப்படைச்சிடணும். மக்காவிலிருந்து எங்க ஆளுங்க யாராவது இஸ்லாம் பிடிச்சிருக்குன்னு இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு மதீனாவிற்கு உங்கள்கிட்ட வந்தாங்கன்னா நீங்க வச்சுக்க கூடாது, நீங்க எங்களிடத்துல திருப்பி அனுப்பிவிட வேண்டும். அதே போல உங்களிலிருந்து மதீனாவில இருந்து யாராவது மக்காவிற்கு வந்தால் நாங்க திருப்பி எல்லாம் அனுப்ப மாட்டோம் என்று அதுல ஒரு பாயிண்ட் சேர்க்கப்பட்டது. எங்க? ஹுதைபியா உடன்படிக்கையில. இந்த உடன்படிக்கை தரக்கூடிய செய்தி என்ன? என்ன நடந்தது உடன்படிக்கையில? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு யாராவது மக்காவில இருந்து மதீனாவிற்கு வந்தால் அவங்களை திருப்பி ஒப்படைக்கணும் என்று ஒப்பந்தம் போடப்பட்டது. திருப்பி ஒப்படைக்கணும்னா எப்படி ஒப்படைக்கிறது? அப்படியே இஸ்லாத்துல எப்படியா அங்க இருப்பா அப்படின்னு ஒப்படைக்கிறதா? திரும்ப ஒப்படைச்சுன்னா நீ சரி அவங்களுடைய நீ போயிடு என்று ஒப்படைப்பது. அப்ப இந்த இடத்துலயும் இஸ்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சி காலத்துல சரி அங்கிருந்து யாராவது இங்க வந்துட்டா மீண்டும் நம்ம அவங்கள்ட்ட ஒப்படைக்கணும்னா திருப்பி முஷ்ரிக்கா தான் ஒப்படைக்க முடியும். சரி நிர்பந்தம் இல்லை மார்க்கத்துல, சரி போறோம் போட்டோம் என்று ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சி காலத்துல இப்படி மத சுதந்திரத்திற்கான ஒரு ஷரத்தோடு ஒப்பந்தம் போடப்பட்டதை நபி அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா? ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப இதுதான் மத சுதந்திரம் என்பது. மத சுதந்திரம்னா அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தும் கூட அந்த நாட்டினுடைய ஆட்சியில எப்படி இருந்தாங்க பாருங்க. ஒப்பந்தம் போட்டால் ரைட்டு, உன் மதத்துக்கு நீ இருக்கணுங்கிற, சரி இருந்துட்டு போ என்று அந்த ஒப்பந்தத்தை அங்கீகரித்தார்கள். ஏன்? நம் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் யூதர்களை ஏன் நோன்பு நோற்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப யூதர்கள் என்ன பதில் சொன்னாங்க? எங்களுடைய தீர்க்கதரிசியான மோசேவை அல்லாஹ் கடல்ல இருந்து காப்பாற்றிய தினம் இன்றைக்கு, எனவே நாங்கள் அதற்கு நன்றி செலுத்துகிற விதமாக நோன்பு நோற்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஓ, இதுக்காக தான் நீங்க முஹர்ரம் 10வது நாள் நோன்பு நோற்கிறீங்களா? மோசேவை இறைவன் காப்பாற்றியதற்கு நன்றி தெரிவிக்கிற விதமாக நீங்கள் நோன்பு நோற்றீர்கள் என்றால் அந்த நன்றியை தெரிவிக்க உங்களை விட நாங்கள் அதிக தகுதி படைத்தவர்கள் என்று சொல்லி மக்களை அழைத்து இனி நாமும் முஹர்ரம் மாதம் 10வது நாள் நோன்பு நோற்க வேண்டும் என்று நோன்பு நோற்க கட்டளையிடுகிறார்கள். என்ன இந்த ஹதீஸ்ல நமக்கு என்ன புரிகிறது? ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சி மதீனாவுல இஸ்லாமிய ஆட்சி, அந்த ஆட்சிக்கு கீழே யூதர்கள் ஒரு குறிப்பிட்ட தினத்துல நோன்பு வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம்? இந்த தினத்துல இனிமேல் யூதர்கள் நோன்பு வைக்க கூடாது, யூதர்களுக்கு நோன்பு வைக்கிறதுக்கு இந்த நாட்டுல சட்டம் கிடையாது, உங்களுக்கு அந்த அனுமதி எல்லாம் கிடையாது, இந்த நாட்டுல இஸ்லாம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன கேட்டாங்க? ஏன் நோன்பு வைக்கிறேன்னு கேட்டு நம்மளும் நோன்பு வைக்கணும்ப்பா, நாமளும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறோம்னு அப்படித்தான் வந்தாங்களே தவிர
யூதர்களை நோன்பு வைப்பதற்கு தடை இல்லை. யாருடைய ஆட்சியில? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆட்சியில யூதர்கள் அவருடைய மதத்தை பின்பற்றி நோன்பு நோற்பதற்கு அந்த நாட்டில் தடை இல்லை. இந்தியாவில் இன்னைக்கு என்ன, சில ஆண்டுகளுக்கு முன்பாக உத்தரப்பிரதேசத்தில் நோன்பு வைத்துக் கொண்டு அலுவலகம் சென்ற ஒருவரை கட்டாயப்படுத்தி கேக்கை வெட்டி அவருடைய வாயிலே ஊட்டுகிறார்கள். உத்தரப்பிரதேசத்தில் நோன்பெல்லாம் வைக்காத, நோன்பு வைக்க கூடாது. இந்தியாவில் இங்கே சில இஸ்லாமிய சட்டங்களை நம்ம பின்பற்றலாம் அப்படின்னு பார்த்தா அந்த சட்டத்துக்கெல்லாம் இங்கே இடம் கிடையாது. முஸ்லீம்கள் அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணக்கூட பாங்குலாம் இனிமேல் கிடையாது. பாங்குக்கான ஒளிப்பெருக்கியை வந்து கட் பண்ணு. ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சியில் என்ன மத சுதந்திரம் எப்படி கொடுக்கப்பட்டுச்சு? வக்கீல்னா தாராளமாக வாங்கி, இனிமேல் நாங்களும் வைப்போம்னு அப்படித்தான் வச்சாங்களே தவிர, அட மாறு செய்யணும்னாங்களா ரசூலுல்லாஹ்? யூதர்களுக்கு நம்ம மாறு செய்யணும், அப்ப கூட நீங்க நோன்பே வைக்க கூடாதுன்னு சொல்லி மாறு செய்யல ரசூலுல்லாஹ். அவங்க ஒன்னு வச்சாங்கன்னா நம்ம ரெண்டு நோன்பு வைப்போம்னு அப்படித்தான் வந்தாங்களே தவிர, அவர்கள் வைப்பதற்கான தடையை ரசூலுல்லாஹ் ஒருபோதும் இடவில்லை. ஆனா இன்னைக்கு இந்தியாவில் இலங்கையில முஸ்லீம்களுக்கு எதிராக முஸ்லீம் இஸ்லாமிய சட்டத்தை பின்பற்ற கூடாது என்று சட்டங்கள் இயற்றப்பட்டு வருகின்றன. அப்ப என்ன மத சுதந்திரம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டு தலைமை, மார்க்க ரீதியாக அல்லாஹ்வுடைய நபி என்று இறை தூதர் என்கிற அந்த தலைமை, மதீனாவுடைய ஜனாதிபதி என்கிற இன்னொரு தலைமை. மதீனாவுடைய ஜனாதிபதியில ரசூலுல்லாஹ் அளித்த மத சுதந்திரத்துல யூதர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் பாருங்க, இதுதான் மத சுதந்திரம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்தில் சில பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள், பிறகு வெளியில போயிடுவாங்க. அப்படி நடந்த சில சம்பவங்கள் சஹீஹுல் புகாரியில 1883 செய்தி. ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஒரு கிராமவாசி அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல வந்து, யா ரசூலுல்லாஹ், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவர் உறுதிமொழி கொடுக்கிறார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன்னு அவர் உறுதிமொழி கொடுத்தார். அவர் இஸ்லாத்தை ஏற்ற நாள்ல இருந்து கடுமையான காய்ச்சலால் அவர் பாதிக்கப்பட்டார். காய்ச்சல் வந்தவுடனே அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, நாம இருந்த வழிபாடை விட்டுட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுனால்தான் நமக்கு இந்த காய்ச்சல் அப்படின்னு நினைத்து கொண்டு அவர் ரசூலுல்லாஹ் இடத்துல வந்து, யா ரசூலுல்லாஹ், இனி இந்த ஒப்பந்தத்துல நீங்க நீக்கிருங்க அப்படிங்கிறார் அந்த கிராமவாசி. ஒப்பந்தத்திலிருந்து நீக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? நான் வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன், ஏத்தனாலேருந்து எனக்கு காய்ச்சல் பயங்கரமா, அதனால இப்ப நான் இஸ்லாத்தை விட்டு நான் போயிடுறேன், என்னைய அந்த ஒப்பந்தத்திலிருந்து நீக்கிருங்க என்று அந்த கிராமவாசி சொல்லுகிறார். ரசூலுல்லாஹ் தாவா பண்றாங்க 3 தடவைகள். இல்லப்பா நீ இரு பரவாயில்ல, அதெல்லாம் நோய் வரும், அல்லாஹ் வந்து அதை குணமாக்கிடுவான்னு 3 தடவைகள் எடுத்து சொல்லியும் கூட அவர் கேட்கல. இல்ல என்னைய நீக்கி விட்டுருங்க அப்படின்னா உடனேயே, அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? கொல்லனுடைய அந்த இரும்புல இருந்து நெருப்புல அடிச்சா எப்படி அந்த தூள்லாம் அசுத்தம்லாம் நீங்கும்ல இரும்புல இருந்து உலைகள், அந்த மாதிரி மதீனாவுல அசுத்தங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லி, இஸ்லாத்தை விட்டு நீ வெளியேறினா நீ வெளியேறிக்க தாராளமா, நீ வெளியேறி எங்கேயாவது போயிரு அப்படின்னு அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு 2 தடவை 3 தடவை சொல்லி பார்த்தாங்க, அவர் கேட்கல. சரிப்பா நீ விலகிக்க அப்படின்னு விலக்கி விட்டுட்டாங்க. சஹீஹுல் புகாரில 1883 செய்தி. என்ன அந்த ஹதீஸ்ல நமக்கு என்ன தெளிவு? ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார், ஏற்றுக்கொண்டு விட்டு எனக்கு இது பிடிக்கல நான் வெளியேறிறேங்கிறாரு, வெளியேறின உனக்கு மரண தண்டனை தான். அன்னை சட்டம் போட்டிருக்கலாம், ஆனா ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களா? பிடிக்கலன்னா தாராளமா நீ போயிருப்பா, அல்லாவே சொல்லிவிட்டா நான் இக்ராக ஃபித்தின்னு அல்லாவே கூறிவிட்டான், லக்கும் தீனுக்கும் வலியதீன் என்று நான் எப்படி நிர்பந்தப்படுத்துவேன்? தாராளமா உனக்கு சுதந்திரம் இருக்கிறது, நீ தாராளமா என்ன பண்ணலாம், வெளியே போய்க்க அப்படின்னு விளக்கி விட்டார்கள். அல்லாஹ்வுடைய நபியாக இருந்தும் கூட கொடுத்த மத சுதந்திரத்தை பாருங்கள், ரபியுல்லாஹ்வுடைய ஆட்சி காலத்துல விளக்கி விட்டாங்க அவ்வளவுதான். அதே மாதிரி சஹீஹுல் புகாரியில இன்னொரு ஒரு செய்தியானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, 3617 செய்தி. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சி காலத்துல ஒரு கிறிஸ்தவர், அவர் இஸ்லாத்தை தழுவினார். இஸ்லாத்தை தழுவி
சூரத்துல் பக்ரா, சூரத்துல் ஆல இம்ரான் போன்ற அத்தியாயங்களை எல்லாம் அவர் ஓதினார். இங்க நம்ம இடத்துல எத்தனை பேருக்கு சூரத்துல் பக்ரா, சூரத்துல் ஆல இம்ரான் ஓத தெரியும்னு கேட்டா எனக்கு ரெண்டுமே ஃபுல்லா தெரியுங்கன்னு யாரும் சொல்ல முடியும். ஆனா அவரு கிறிஸ்தவத்திலிருந்து இஸ்லாத்திற்கு வந்து இந்த ரெண்டு அத்தியாயங்களையுமே ஓதுகிறார். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்கன்னா அவரை தன்னிடத்தில் அழைத்து வைத்துக் கொண்டு வஹியினுடைய எழுத்தாளராக நியமித்தார்கள். காத்திபுல் வஹி, வஹியை எழுதுறது. அல்லாஹ்விடமிருந்து வஹி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூலமா ரசூலுல்லாஹ்வுக்கு வரும். ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதுல சஹாபாக்களை சில பேரை தேர்ந்தெடுத்து இதை எழுதி வைங்கன்னு சொல்லி எழுதி வைப்பாங்க. அப்படி எழுதி வச்சதுனாலதான் குர்ஆன் வந்தது. அப்படி எழுதக்கூடிய எழுத்தாளர்கள்ல அந்த கிறிஸ்தவத்திலிருந்து இஸ்லாமான முஸ்லீம் ஆனார்ல, அவரை ரசூலுல்லாஹ் வைத்துக் கொண்டார்கள். சற்று காலம் கழித்து அவர் மீண்டும் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி மீண்டும் தன்னுடைய அந்த மதத்திற்கே போனார், கிறிஸ்தவ மதத்திற்கே போனார். போனவர் சும்மா இல்ல, போய் மக்கள்கிட்ட என்ன உபதேசிச்சார் தெரியுமா? முகம்மது ஏதோ அல்லாஹ்ட்ட இருந்து வந்திருக்கிறது செய்தின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு, அது அல்லாஹ்ட்ட இருந்தெல்லாம் வரல, நான் எதை எழுதி கொடுக்கறனோ அதைத்தான் அவர் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு என்று இப்படி தவறான பிரச்சாரத்தையும் அவர் செய்தார். யாருடைய ஆட்சி நடக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆட்சி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆட்சி. அவங்களுடைய ஆட்சியில காத்திபுல் வஹி, வஹியை எழுதக்கூடிய எழுத்தாளராக இருந்து பிறகு கிறிஸ்தவத்துக்கு போய் அவர் ஊர் முழுக்க இப்படி பிரச்சாரம் பண்றாரு. அவருக்கு எங்கேயா ரசூல தண்டனை கொடுத்தாங்களா? எங்கேயும் தண்டனை கொடுக்கல. ஏன்பா அங்க போற நீ கிறிஸ்தவத்துக்கு? ரசூலுல்லாஹ் கேட்கல, நீ போய் இப்படி பிரச்சாரம் பண்ணினா ஓ இதைத்தான் முகமது குரான் சொல்லிட்டு இருக்கிறாரான்னு மக்கள் திசை திருப்புவாங்களே, மக்களுடைய கவனம் சிதறுமே. அப்படிலாம் ரசூலுல்லாஹ் நினைக்கவே இல்லை. போறினா தாராளமா போய்க்கனு அவரே ரசூலுல்லாஹ் தடுக்கவே இல்லை. இறுதியில போனாரு, அவர் இறந்தாரு. இறந்து அவர் அடக்கம் பண்ணாங்க. அடக்கம் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த இறந்த அடக்கம் பண்ண குழியில இருந்து அந்த உடலானது வெளியில கிடக்கிறது. பூமி துப்பிடுச்சு அவரை வெளியில. மறுநாள் காலையில போய் மக்கள்லாம் பார்த்து என்னடா அடக்கம் பண்ணிட்டு போன இப்படி வெளியே வந்து கிடக்குது, அப்ப இந்த வேலை வந்து முகமதுடைய தோழர் செஞ்ச வேலையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மீண்டும் ஆழமான குழி தோண்டப்பட்டு மீண்டும் அடக்கம் பண்ணப்படுகிறது. ரெண்டாவது நாளும் வெளியில வந்து கிடக்கிறது பாடி, அடக்கம் பண்ண அந்த பிரேதம். மீண்டும் இன்னும் ஆழமா தோண்டி அடக்கம் பண்ணப்பட்டா மூன்றாவது நாளும் அப்படி வெளியில வந்து கிடக்கிறப்பதான் அவங்க நினைக்கிறாங்க இது முகமது அவங்க செஞ்ச வேலை கிடையாது, இது ஏதோ இறை செயல் போல இருக்கு என்று அவர்கள் விளங்கி கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆட்சியில ஒருவர் இஸ்லாத்திலிருந்து வெளியே போறாரு. அவரை எப்பேற்பட்டவர்? வஹியை எழுதக்கூடிய எழுத்தாளராக இருந்து இஸ்லாத்தை விட்டு வெளியே செல்கிறார். அவருக்கு எந்த தடையுமே ரசூலுல்லாஹ் விதிக்கவே இல்லை. இங்க என்ன, யாராவது இம்மதத்திலிருந்து வெளியேறி இஸ்லாத்தை தழுவினால் தழுவி கொண்டிருக்கிறார்கள், எனவே நாம் மதம் மாற்ற தடை சட்டத்தை கொண்டு வர வேண்டும். பார்லிமெண்ட்ல பேசுகிறார்கள், பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் பேசுகிறார்கள். முஸ்லீமுடைய மக்கள் தொகை பெருகுகிறது, எனவே மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு சட்டம் இயற்ற வேண்டும் பேசுகிறார்கள். ஏன், இங்கிருந்து யாராவது முஸ்லீமாக மாறினால் மதம் மாற்ற தடை சட்டம், இதா மத சுதந்திரமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல எப்படி மத சுதந்திரம்? எழுத்தாளராக இருந்து வெளியே போறியா? வெளியே போறியா போ, லாயிக்கராக வித்தீன், இங்க எந்த நிர்பந்தமும் கிடையாது. நீ வெளில போய் தவறான பிரச்சாரம் பண்ணுவியா அதனால இஸ்லாம் அழிக்கப்படும் நினைச்சுட்டு இருக்கியா? அதெல்லாம் கிடையாது. உனக்கு உன்னுடைய மதம் எதுவென்று தீர்மானிப்பதற்கு உரிமை இருக்கிறது. இந்த மதத்துல தான் நான் இருக்கிறேன், தாராளமா இருந்துக்க என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் எவ்வளவு மத சுதந்திரங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஏன், திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நான்காவது அத்தியாயத்துடைய 137வது வசனம், இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்னு பாருங்க. இன்னல்லதீன ஆமனு சும்ம கஃபரு, சும்ம ஆமனு சும்ம கஃபரு சும்ம தாது குஃப்ரல்லம் யகுனில்லா லி யஃபிர லஹும். அல்லாஹ் சொல்லக்கூடியது இன்னல்லதீன ஆமனு சும்ம கஃபரு சும்ம ஆமனு சும்ம கஃபரு சும்ம தாது. என்ன சொல்றான் அல்லாஹ் தெரியுமா? இன்னல்லதீன ஆமனு, ஒருவர் முஸ்லீமாக நம்பிக்கை கொண்டு விட்டார். சும்ம கஃபரு,
பிறகு முஸ்லிமான பிறகு என்ன பண்றாரு, அதை மறுக்கிறார், காஃபிராகி விடுகிறார். சும்மா ஆமனும் காஃபிரா போனவரு திரும்பவும் இஸ்லாத்திற்கு வருகிறார். சும்மா கஃபரு இஸ்லாத்திற்கு வந்து மீண்டும் மறுக்கிறார். சும்மா தாது அவர் குஃப்ரை அதிகமாக்கி கொண்டால் நம்ம குஃப்ர எல்லாம் எக்குனில்லா, அல்லாஹ் அவரை மன்னிக்க மாட்டான் என்று. நான் உன்னை மன்னிக்க மாட்டேனே தவிர இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லுகிற விஷயம் என்ன, நல்லா யோசிச்சுக்கிறீங்க. இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டது என்கிறார்கள், இஸ்லாத்தை ஏத்துக்கிறனாக கொண்டு விடுவோம் என்று மிரட்டுவோம் என்கிறார்கள், அப்படி எல்லாம் கிடையாது. குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றா பாருங்க, ஒருவர் முஸ்லிமாகி சும்மா கஃபரு பிறகு மறுத்து வெளியே போய் சும்மா ஆமனும் வெளியே போனாலு இல்ல இஸ்லாம் தான் உண்மை திரும்பி வந்து வந்தவர் திரும்பி வெளியில போய் இப்படி வந்துட்டு வெளியில போறாரு வந்துட்டு வெளியில போறாரு அவனை பிடிச்சி கொலை பண்ணுங்க அப்படின்னா இருக்குது குர்ஆன்ல, என்னுடைய மன்னிப்பு உனக்கு கிடைக்காதுப்பா மறுமையில், அவ்வளவுதானே தவிர நீ வந்துட்டு போற போயிட்டு வர வந்துட்டு போற இதெல்லாம் பிரச்சனையே இல்லை, உனக்கு அந்த சுதந்திரம் வழங்கப்படுகிறது. குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகிற வசனம் அன்-நிசாவுல 137வது வசனம், பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வசனம் மத சுதந்திரத்திற்காக. உலகத்துல வேறு எங்க வேதங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் இந்த அளவிற்கு சொல்லப்பட்டிருக்கிறதானா இல்லவே இல்லை. நீங்க எந்த வேதத்தை வேணாலும் நீங்க படிச்சு பாருங்க, எந்த கொள்கையை வேணாலும் படிச்சு பாருங்க, உனக்கு ஓ மதத்தை பின்பற்றதுக்கு சுதந்திரம் இருக்கிறது, இங்க நிர்பந்தம் இல்லை, ஏத்துக்கிட்டு வந்தா வா மறுமையில ஜெயிக்கலாம் இல்லையா போயின்னு. மத சுதந்திரமானது இஸ்லாத்தில் தான் அதிகமாக வழங்கப்பட்டிருக்கிறது. அப்ப இவ்வளவு செய்திகள் நபிகளாருடைய ஆட்சி காலத்துல மற்ற மக்களுக்கு எந்த மத சுதந்திரம் வழங்கப்பட்டிருப்பதற்கான ஆதாரங்களை அள்ளி தருகிறது. ஏன் இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல ஒரு அன்சாரி சஹாபி மதீனாவை சார்ந்தவர், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டு பிறகு என்ன பண்ணிவிட்டாரு, இஸ்லாத்தை விட்டு வெளியில போயிட்டார். வெளியில போன அவர் என்ன பண்றாருன்னா, ஆஹா வெளியில எல்லாம் வந்துவிட்டோம் ஆனா இஸ்லாம் தான் உண்மையாக தெரிகிறது, அதான் அழகிய மார்க்கமாக இருக்கிறது என்று தன்னுடைய கூட்டத்தாரை அழைச்சி இந்த மாதிரி நீங்க ரசூலுல்லாஹ் இடத்துல போங்க, போயிட்டு இந்த மாதிரி நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் பிறகு இஸ்லாத்தை விட்டு வெளியில வந்துட்டேன், இப்ப நான் திரும்ப நான் இஸ்லாத்துக்கு வந்தா எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா அப்படின்னு கேளுங்க, கேட்டுட்டு வாங்க அப்படின்னு தன் கூட்டத்தாரை அனுப்புகிறார். எங்க அனுப்புறாரு, ரசூலுல்லாஹ் இடத்துல கூட்டத்தார் போய் கேட்கிறாங்க. அப்பதான் அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குறான், இந்த தூதர் உண்மையானவர் நம்பிக்கை கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு பிறகு மறுத்து விட்டு மறுத்த அந்த விஷயத்திலேயே அவங்க தொடர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கு, மலக்கியருடைய சாபம் இருக்கு, அல்லாஹ் வந்து அவங்களை என்ன பண்ண மாட்டான், மன்னிக்க மாட்டான், இருந்தாலும் மீண்டும் வந்து தௌபா செய்தவர்களை தவிர அப்படின்னு. 3வது அத்தியாயத்தில் 86வது வசனம், அந்த வசனத்தையே அல்லாஹ் அப்பதான் இறக்குறான். சுனன் நஸ்ஈல 4000வது ஹதீஸ் இந்த ஹதீஸ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. அப்ப இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்ற செய்தி என்ன, தூதர் உண்மையானவரை நம்பி வெளியில போயிட்டு அப்படியே இருந்தினா தான் உனக்கு மன்னிப்பு கிடைக்காது, தௌபாசி நீ வந்துட்டினா அல்லாஹ் உன்னை மன்னிப்பான் என்று அந்த செய்தியையே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்பொழுதுதான் இறக்குகிறான். அப்ப இந்த செய்திகளெல்லாம் நமக்கு கற்றுத்தருகிற பாடம் என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆட்சியில் மத சுதந்திரம் முழுமையாக மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஏன் ஒரு சஹாபி கூட ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், கிறிஸ்தவர்களுடைய வேதத்திலும் சில செய்திகள் இருக்கத்தானே செய்கிறது, எனவே அதை நம்ம நம்பலாமா இல்ல மறுக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ், அதை நீங்க உண்மைன்னு நம்பவும் வேண்டாம் பொய்னு மறுக்கவும் வேண்டாம் அப்படியே விட்டுருங்க அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். எங்க யூதர்களுக்கு நிறைய சுதந்திரம் அது வேற, இது பேசுறது கிறிஸ்தவத்தை பற்றி, கிறிஸ்தவர்களுடைய வேதத்திலையும் சில கருத்துக்கள் இருக்கிறது, அதை நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு சஹாபி கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்ன பதில் என்ன தெரியுமா, அதை உண்மைன்னு நீங்க நம்பவும் வேண்டாம் பொய்னு மறுக்கவும் வேண்டாம் அப்படியே விட்டுருங்கன்னாங்கல்ல. என்ன என்ன புரிகிறது நமக்கு, ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சி காலத்துல கிறிஸ்தவர்களுக்கான வேத அங்கீகாரம் வழங்கப்பட்டு அவங்களும் அந்த ஆட்சிக்கு கீழே இருந்திருக்கிறாங்க. இனிங்க பைபிள் தடை செய்யப்படுகிறது, எத்தனை பேர் பேசியிருக்கிறாங்க குர்ஆனை தடை செய்ய வேண்டும், குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஹிஜாபை தடை செய்ய வேண்டும், குர்ஆன்ல பலதாரமணம் சொல்லப்பட்டிருக்கிறதா அதை தடை செய்ய வேண்டும், நோன்பு நோர்க்க கூடாது, தொழுகைக்கு அனுமதிக்க கூடாது எத்தனை இடத்துல. ஆனா ரசூலுல்லாஹ் இங்க அளிச்ச மத சுதந்திரம்னா
உன் வேதத்தில் நீ வச்சிருக்க, நீ வச்சுக்க. முஸ்லீம்கள்கிட்ட கட்டளை என்ன, நீங்க அதை பொய்னு மறுக்காதீங்க, உண்மனு நம்பாதீங்க, அவங்க படத்தை படிச்சுட்டு போகட்டும் என்று அவர்களுக்கான வேத சுதந்திரமானது ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சியில் வழங்கப்பட்டது. அப்ப நம்ம என்ன யோசிக்கணும் தெரியுமா, இன்றைக்கு உலகத்தினுடைய மிக முக்கிய தேவையாக நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் அந்த நாட்டு மக்களுக்கு எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு மத சுதந்திரம் வழங்கப்பட வேண்டும். திருமறை குர்ஆன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் ஹஜ்ஜில் 40வது வசனம், வலவுலா தஃவுல்லாஹின் நாஸ பஅலுஹும் பிபாலில் ஹுத்திமத் சவாமிஉன் வ பியஉன் வ ஸலவாது வ மஸ்ஜிது யுதுக்கரு ஃபி இஸ்மில்லாஹி கஸீரா என்று குறிப்பிடுகிறான். 22:40 வசனம் ரொம்ப முக்கியமான வசனம், என்ன தெரியுமா அல்லாஹ் சொல்றது, வலவுலா தஃவுல்லாஹின் நாஸ பஅலுஹும் பிபாலில் லஹுத்திமத் சவாமிஉன் வ பியஉன் வ ஸலவாது வ மஸ்ஜிது யுதுக்கரு ஃபி இஸ்மில்லாஹ். மனிதர்களை நாம் ஒருவருக்கு ஒருவர் தடுத்திருக்காவிட்டால் மட ஆலயங்களும் அதே மாதிரி தேவாலயங்களும் அல்லாஹ்வை அதிகமாக நினைவுறுகிற பள்ளிவாசல்களும் இடிக்கப்பட்டிருக்கும். அல்லாஹ் சொல்றது இந்த வசனத்துல என்ன சொல்றான், மனிதர்களை ஒருவருக்கு ஒருவர் நாம் தடுத்திருக்காவிட்டால் நீ என்ன பண்ணிருப்பீங்க, இவன் போய் மட ஆலயத்தை இவன் போய் உடைப்பான், அவன் அங்கிருந்து இங்க வந்து என்ன பண்ணுவான், தேவாலயத்தை உடைப்பான், பிறகு அங்கிருந்து இங்க வந்து பள்ளிவாசல்களை உடைப்பார்கள். இப்படி எல்லாம் இல்லாம மத ரீதியிலான பள்ளிவாசலா அதை நம்ம தொடக்கூடாது, ஒரு இந்து கோயிலா அதை நம்ம பத்தி தொடக்கூடாது, ஒரு கிறிஸ்தவ தேவாலயமா அது பக்கம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, சேதப்படுத்தக்கூடாதுன்னு மனிதர்களை ஒருவருக்கு ஒருவர் நாம் தடுத்திருக்கிறோம்னு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லுகிறான். இந்த வசனத்துல என்ன புரியுது, ஒரு இஸ்லாமிய ஆட்சியே இருந்தால் அந்த நாட்டில் ஒரு இந்து மத ஆலயம் இருக்குன்னு வச்சுக்கிறோங்க, அதை முஸ்லீம்கள் சேதப்படுத்தக்கூடாது. ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் இருக்கிறது, அதை முஸ்லீம்கள் போய் என்ன பண்ணக்கூடாது, உடைக்கக்கூடாது, சேதப்படுத்தக்கூடாது. அதே மாதிரி மற்ற ஆட்சியாளர்களுக்கு பள்ளிவாசல் இருக்குதா, அதை அவங்க என்ன பண்ணக்கூடாது, சேதப்படுத்தக்கூடாதுன்னு அர்த்தம். அப்போ இதுதான் மத சுதந்திரம். ஒரு நாடு இஸ்லாமிய நாடாகவே இருந்தாலும் கூட அங்கே தேவாலயங்கள் இருந்தால் தேவாலயங்களுக்கு உரிமை இருக்கிறது, இந்து மத ஆலயங்கள் இருந்தால் அந்த மட ஆலயங்களுக்கு உரிமை இருக்கிறது. அல்லாஹ் சொல்றது குர்ஆன்ல, எங்கேயாவது உடைக்கப்பட்டிருக்கிறதா இஸ்லாமிய ஆட்சியில, இல்லை. ஆனா இந்தியாவில் என்ன நிலைமை, ஏற்கனவே 92 December 6 பாபர் மசூதி உடைக்கப்பட்டது, இப்பொழுது வாரணாசியில காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு அருகில் இருக்கிற யான்வாபி பள்ளிவாசல், அதே உத்தரப்பிரதேசத்தில் மதுரா மாவட்டத்தில் ஈத்கா என்கிற பள்ளிவாசல், பிறகு ஒவ்வொரு இடமாக தொட்டு கர்நாடகாவில் சிக்மகளூரில் ஒரு பிரச்சனை, மத்திய பிரதேசத்தினுடைய போபாலில் ஒரு ஜாமியா மஸ்ஜித், அதுவும் எங்கள் சிவன் கோயில் தான், அதை பற்றி பேசுகிறார்கள். அப்போ இதுதான் மத சுதந்திரமா? அப்போ அல்லாஹ் குர்ஆனில் சொல்றது ஒரு நாட்டில் பள்ளிவாசல்கள் மட ஆலயங்கள் தேவாலயங்கள் எல்லாம் சேதப்படுத்தப்படும், ஆனால் மனுஷனை நான் ஒருவர் கூட தடுத்து வச்சிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழே தேவாலயங்களோ மட ஆலயங்களோ இருந்தால், ஒரு இந்து மத கோவில்கள் இருந்தால் அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, சேதப்படுத்தக்கூடாது. இதானே மத சுதந்திரம், இதானே வழிபாட்டு சுதந்திரம். எனவே இஸ்லாமிய ஆட்சியில் குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆட்சியில், அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தும் கூட இஸ்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்வை வணங்காமல் நாம் இறந்தோமேயானால் மறுமை வாழ்க்கை நமக்கு பாழாகிவிடும். அப்படி உண்மையான மார்க்கத்தில் இருந்தும் கூட மத சுதந்திரமானது முழுமையாக மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இன்றைய உலகத்தின் தேவை. பிரான்ஸில் புர்காவிற்கு தடை, கர்நாடகாவில் இந்தியாவில் ஹிஜாபிற்கு தடை. அப்போ இதுவெல்லாம் என்ன, என்னடா இது, ஒரு நாட்டில் ஒரு மதத்தை நம்ம பின்பற்றி இருக்கிறோம், நம்ம மதத்தின்படி வாழ விட மாட்டேங்கிறாங்களே. கொரோனாவில் இலங்கையில் என்ன நடந்தது, நான் அடக்கம் நீங்கள் கொடுங்க பாடியை நாங்கள் போய் அடக்கம் பண்ணிக்கிறோம்னு கேட்டாங்க, அதெல்லாம் முடியாது, நாங்கள் எரிக்கதான் செய்வோம்னு எரித்தார்கள், நம்முடைய உரிமை மறுக்கப்பட்டது. இப்படியாக ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு மதத்திற்கு எதிராக பல்வேறான கொடுமைகள் நடந்தால் நாடு புரட்சியை நோக்கித்தான் செல்லும். 2015 வாக்கில்
டெல்லியில நிறைய தேவாலயங்கள் உடைக்கப்பட்டது. சில குறிப்பிட்ட கட்சியினரால், சில குறிப்பிட்ட சித்தாந்தங்களை கொண்டவர்களால். அதுக்கு பதிலடி எப்படி தெரியுமா அவங்க கொடுத்தாங்க? அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஹிந்து கோவில்கள் உடைக்கப்பட்டன. நீ டெல்லியில் இருக்கக்கூடிய எங்கள் தேவாலயங்களை உடைக்கிறியா, நாங்கள் இங்கே என்ன பண்ணுறோம்னா அங்கே உடைத்தார்கள். ஏ நீ அங்கே பண்ண நாங்கள் இங்கே பண்ணுவோம்னு. ஆகவே ஒரு நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம். எனவே ஏராளமான செயல்பாடுகளுக்கு, ஏராளமான செய்திகளுக்கு எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் முன்மாதிரியோ, அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆட்சியில் வழங்கப்பட்ட மத சுதந்திரம் உலகத்திற்கே முன்மாதிரியாக இருக்கிறது. எனவே இன்றைய உலகத்தின் தேவையாக மத சுதந்திரம் வழங்கப்பட வேண்டும் நபிகளாரை போல. அதற்கான முன்னெடுப்புகளை நாம் எடுப்போம். வாஹர தவானா அனில் அஹமதுல்லாஹ் ரபுல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.